ஓம் சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும் விரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும் விரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. நேர்த்தியாக நோன்பி இருந்தோம் சுவாமி ஐயப்பா, ஐயா நேர்த்தியாக நோன்பி இருந்தோம் சுவாமி ஐயப்பா, எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா, எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும் விரதம் இருந்து வரோம் சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம் டேன் தமிழொழி. வணக்கம். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் முதலாம் நாள். இன்று கார்த்திகை மாத பிறப்பு. 17/11/2022 வியாழக்கிழமை குரு வாரம் என்று போற்றுகின்ற நாளிலே, இன்று உலகெங்கும் வாழுகின்ற ஐயப்ப பக்தர்கள், சபரிமலை யாத்திரை சென்று வந்த பக்தர்களெல்லாம் ஐயனை காண தவம் இருந்து கடுமையான விரதம் அனுஷ்டித்து மலை யாத்திரை செல்வதற்கான மாலை அணிகின்ற சிறந்த நாள் இந்த கார்த்திகை மாத பிறப்பு. கார்த்திகை மாத பிறக்கின்ற பொழுது மாத பிறப்பிலே இந்த விரத முத்திர மாலை அணிந்து கொள்வது, ருத்ராட்ச மாலை, துளசி மணி மாலை அணிந்து கொள்வார்கள். இவ்வாறு இந்த மாலை அணிவதற்கு முன்பு விக்னங்களை வேண்டி விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கணபதி ஹோமங்கள் செய்யப்பட்டு அங்கே அந்த மாலை அணிகின்ற பக்தர்கள், மாலை அணிந்த பின்புதான் அவர்கள் சுவாமி என்ற பதம் மாலை கழுத்தில் ஏறக்கப்பந்தான் சுவாமி என்றவர்களை அழைப்பது. எனவே அந்த மாலை அணிய இருக்கின்ற பக்தர்கள் இந்த பூஜை வழிபாடில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கின்ற வகையிலே முதலிலே தாய் தந்தையர்களை பாத பூஜை செய்து பணிந்து வணங்கி பெற்றோர்களிடத்திலே ஆசி பெறுகின்ற நிகழ்வு. தாய் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்ற வாக்கிற்கு இணங்க தாய் தந்தையர்களுக்கு பாத பூஜை செய்கின்ற ஒரு சிறப்பு. இப்போ நம்முடைய வீட்டிலே ஒரு பிள்ளை மாலை போடுகிறது என்றால் அந்த பெற்றோர்கள், சகோதரர்கள், அவர் திருமணமானவராக இருந்தால் மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் அந்த மாலை அணிகின்ற இடத்திலே சென்று இந்த பூஜை வழிபாடிலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாலை அணிந்த பக்தர் ஐயப்பனை காண்பதற்கு இருமுடி சுமந்து காடுமலை கடந்து 18-ஆம் படி ஏறி ஐயனை தரிசித்து நெய்யபிஷேகம் செய்து மீண்டும் அந்த பிரசாதங்களோடு நல்லபடியாக நம்முடைய இல்லம் நாடி வர வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு குடும்பத்தவர்களெல்லாம் பிரார்த்திக்க வேண்டும். இந்த ஐயப்பனுடைய விரதம் ஒரு கடுமையான விரதம். நாம் வாழ்விலே பல்வேறு வகையான விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறோம், அனுஷ்டித்து கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் வருகின்ற விரதங்கள், நட்சத்திர வாரியான விரதம், திதி வாரியான விரதம், பக்ஷ வாரியான விரதம், வார வாரியான விரதம், ஒவ்வொரு விரதங்களும் அனுஷ்டிக்கிறோம். இவை அனைத்தையும் விட ஒரு அதி உன்னதமானதும் மனிதனை புனிதனாக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு அதி உயர்ந்த விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம்.
இதை முக்கியமாக பிரம்மச்சரிய விரதம் கடைப்பிடிக்க வேண்டும். இந்த சபரிமலைக்கு மலை யாத்திரைக்காக விரத முத்திர மாலை அணிகின்ற பொழுது ஆடை கருப்பு நிறத்திலே வேட்டி அணிந்து கொள்வது, முகச்சவரம் செய்யக்கூடாது, நகம் வெட்டி கொள்ளக்கூடாது, நாம் பஞ்சு மெத்தையிலே படுத்து உறங்கக்கூடாது, பாத அணிகள் அணியக்கூடாது. இவ்வாறு பல்வேறு கட்டுப்பாடுகளோடு ஒரு சராசரி ஒரு துறவரம் போல தன்னையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி அந்த இறை நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற வகையிலே இது புனிதமான விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். மாலை அணிந்த பின்பு பெயர் சொல்லி யாருமே அழைக்காத ஒரு விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். ஏனைய காலங்கள் நாங்கள் அப்படி அல்ல, பெயர் சொல்லியல்ல அழைப்பார். ஆனால் இந்த ஐயப்பனுக்கு மாலை அணிந்தால் சுவாமி என்ற பதம் சேர்த்து, மோகன் என்கிறவர் மாலை அணிந்தார் மோகன் சாமி, குமார் குமார் சாமி, ராஜா சாமி, கௌரி சாமி, பிரணவன் சாமி, மயூரன் சாமி, செந்தூரன் சா, எந்தெந்த பேரில் நாங்கள் அவரோடு சாமி என்று சேர்த்துக்கொள்வார்கள். அவ்வாறு ஒரு சிறப்பு இந்த ஐயப்பனுடைய விரதத்திலே இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஐயப்பனுடைய விரதம் பற்றி தொடர்ந்தும் இந்த இன்று ஆரம்பித்திருக்கின்ற சுவாமி ஐயப்பனுடைய இந்த மகரஜோதி பெருவிழா அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபலத்திலே 41வது ஆண்டாக ஆரம்பமாகி 42வது ஆண்டு 2023 ஜனவரியிலே நாங்கள் மலைக்கு செல்லுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது. தொடர்ந்தும் இந்த 48 நாட்கள் ஐயனுடைய இந்த மண்டல பூஜைகள் நிறைவேறி மகாயாகங்கள் நடைபெற்று சிறப்பான பூஜை வழிபாடுகளோடு கற்பண்ணம் பூஜை குரு பூஜையோடு நிறைவு பெறுகின்ற இந்த பூஜை தொடர்பாக வருகின்ற நாட்களிலும் இந்த ஐயப்பனுடைய விரதம் தொடர்பாக சிந்தனைக்கு கொள்வோம் என்று கூறி டான் தமிழொலி வணக்கம் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.